நல்வெறியனாய் இருக்கட்டும். பழமுறை அறிவில் பள்ளி பெய்யும் ஞானம்தான் உனக்கு பல்லாண்டு. இது வேறு இடமாக தோன்றுகின்றது. பரமரவையன் அனந்தபுர நகரம் இல்லையே, இது திருப்பூர்மொழி அல்லவா? என்னமான இது? அருகா அருகா அருகா, நாம் நேற்று உறங்கியது திரு அனந்தபுரத்தில், இப்பொழுது திருக்குறுங்குடியில். ஓரிரவில் நம்மை இங்கு கொண்டு சேர்த்தான அனந்தன் அனந்த பத்மநாபனுக்கு நம் விஷயத்தில் திருவுள்ளம் இதுவோ? அப்படியே நடத்தட்டும். அதுதான் விழுந்து விட்டது. நம் அனுஷ்டானங்களுக்கு ஏற்பாடு செய். ஆஹா, குறுங்குடியில் குழகா, குறுங்குடி நெடுந்தகாய், என்னே உன்னருள். அரியக்கற்று வல்லார்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தொண்டு செய்யும் பாக்கியம் அளித்தவனே, அடியேனை ஆட்கொண்ட பேரருளாலா உனக்கு பல்லாண்டு. வடுகா, நம் வைஷ்ணவ நம்பியை செவித்தாயா? அவன் அடியேனை உகந்தருளி நாம் நம் இராமானுசனை உடையோம் என்று சொன்ன அந்த அனுக்கிரக வார்த்தைகளை மறக்க முடியுமா? வடுகா, ஸ்ரீ வடுக நம்பிகள் இங்கில்லை. என்ன, வடுகன் இல்லையா? நாம் அனுஷ்டானங்கள் முடிக்கும் போது இருந்தானே, அப்போது யார் அவர்? ஓ, என்ன ஆச்சரியம்! நான் வடுகனுக்கு இட்ட திருமன் அதேபோல் நம் குறுங்குடி நம்பியின் நெற்றியில். விளங்கிவிட்டது. வடுகன் அனந்தபுரத்தில் இருக்கும் போது எப்படி இங்கு வருவான்? வடுகநம்பி வடிவத்தில் நம் குறுங்குடி நம்பிதான் வந்து நமக்கு கைங்கரியங்கள் செய்தான் போலும். மைகொல் மாட திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டது வடுகநம்பியின் வடிவிலும் கூட. என்னே என் பாக்கியம், என்னே அவன் அருள். நம்பியை தென்குறுங்குடி நின்ற அச்சம்பனே திகழம் திருமூர்த்தியை உம்பர்வானவர் ஆதியஞ்சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. வாரும் ராமானுஜரே. தேவி நமஸ்காரம். தாமரை மலரிலே தோன்றி அதனால் அஜன் என்று கொண்டாடப்பெற்று அண்டநாயகனாயிருக்கிற பிரம்மாவின் தேவியாய் தேவர்களுக்கெல்லாம் மாதாவாயிருக்கிற தேவியே, நீர் என் சொற்களை ஆதரிப்பதற்கு நன்றி தெரிவித்து பல்லாண்டு பாடுகின்றேன். ராமானுஜரே, கவ்யாசம் புண்டரீகம் என்பதற்கு யாதவ பிரகாசர் சொன்ன விளக்கத்தை ஏற்காமல் நீவிர் ஒரு விளக்கம் கொடுத்தது மிகவும் பொருத்தமாக இருந்தது. அடியேன் மானசீக குரு ஸ்ரீ ஆளவந்தாரின் மூன்று குறைகளை தீர்ப்பதாக சபதம் கொண்டேன். அடியனது துரதிருஷ்டம், அவரை நேரில் சந்தித்து அர்த்த விசேஷங்களை பெற முடியாமல் போய்விட்டது. ஆளவந்தார் உம்மை ஆம் முதல்வன் என்று கடாட்சித்திருக்கிறாரே. உமது ஆழ்ந்த அறிவையும் அனைத்து வேத வாக்கியங்களுக்கும் நீர் கொடுக்கும் உயர்ந்த மதிப்பையும் வேத புருஷனின் திருவுள்ள கருத்தை உள்ளபடி உணர்த்துதலையும் போற்றுகின்றோம். உமது ஸ்ரீபாஷ்யம் வேதாந்த விஷயங்களையும் விசேஷங்களையும் வேதத்தால் அறியப்பட வேண்டிய பரம்பொருளின் தன்மைகளையும் குணாதிசயங்களையும் நன்கு விளக்குகிறது. சிரசா வகித்து கொள்ளத்தக்கதே, உமக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் என விருது அளிக்கிறேன்.